அஜய் தேவ்கனுக்கு அடுத்த ஒரு நேஷனல் அவார்டு இந்த படத்துல இருந்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்ல தொடர்ந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சே எக்ஸாம்பிள் சக் தே இந்தியா, எம்எஸ் தோனி, தங்கல். ஸோ இந்த மாதிரியான படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல ஆடியன்ஸ் சென்ட்ரிக்காகவும் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இப்போ அஜய் தேவ்கனோட மைதான் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ப்ரோமோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் பரத். அண்ட் மைதானோட ரிவ்யூ நம்ம வந்து ப்ரோமோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பரத். ஸோ அஜய் தேவ்கனோட நடிப்பில் மைதான் படம் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 2022 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வச்சிருந்தாங்க, பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸின் காரணமாக இந்த படத்துடைய ரிலீஸ் ஆனது 2 வருஷம் தள்ளி போட்டு இப்போ தான் ஃபைனலாக இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் 2019 இந்த படத்துடைய வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ டைம் எடுத்துருக்கிறாங்களே, அப்படி என்ன படம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஃபுட்பால் டீமை பற்றினதான் ஒரு படம். இந்தியாவில் ஃபுட்பால் டீம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த இடத்துல கேள்வி இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் ஃபுட்பால் டீம் இருந்து அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க வேர்ல்ட் வைட்ஸான கேம்ஸ்ல. அப்படிப்பட்ட இந்தியன் ஃபுட்பால் டீம் இன்னைக்கு காணாமலே போயிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமா இருந்திருந்தாலும் கூட இந்தியால ஃபுட்பால் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்மள பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இயக்குனர். சோ அந்த விதத்துல அமித் சர்மா ஒரு வண்டர்ஃபுல்லான வர்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்றோம். ஆல்ரெடி வந்து அவர் பதாய் ஹோ அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. சோ அமித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். டெஃபினட்டா வந்து இந்தியா ஃபுட்பால் அப்படிங்கிறது ஏன் பெருசா பேசப்படல, நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி ஐட்டம் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்திருக்கு. சோ அதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச்சா இருந்த எஸ் ஏ ரஹீம் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வச்சுதான் இந்த மைதான் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. சோ இனிஷியலா நம்ம வந்து பல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்கள் பார்த்திருப்போம், தங்கல் பார்த்திருப்போம், இறுதி சுற்று பார்த்திருப்போம். எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கமிட்டியில இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை நகர்த்துறதுக்கு பல பல பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிடிக்ஸ் வந்து ஒன்னு அரசியல் சார்ந்த பாலிடிக்ஸா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏன் ஜாதிக்காரன் தான் வரணும், ஏன் ஊர்க்காரன் தான் வரணும், அப்படிப்பட்ட பாலிடிக்ஸா இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு பேஸை வந்து இந்த படம் அடிப்படையாக வச்சு நகர்ந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்து எலிவேட் ஆகுறது அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு வந்து தங்களை மறந்து அந்த ஸ்கிரீனுக்குள்ளே போய் உட்காரக்கூடிய ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது. அண்ட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபுட்பாலை பற்றி பேசக்கூடியதுனால டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்தளவு கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பர்சனல் லைஃப்பில் ஒரு ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபுட்பாலை வந்து அவங்க ஈஸியாக ஸ்க்ரீனில் கேரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஒரு நடிகர்களாக அவங்க வந்து நமக்கு தெரியாமல் ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை நம்ம கண்முன்னாடி வந்திருக்கிறது இந்த படத்திற்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கு. அண்ட் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறப்ப என்னன்னா, ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக அதோட கிளைமேக்ஸ் தெரியும். இப்போ இந்த ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒன்று நம்ம ஜெயிப்போம் இல்லை தோப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு படம் பார்க்குறப்போ அது வந்து ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம உடைய சப்கான்ஷியஸில் நமக்கு தோணும் இந்த படம் தான் அப்படின்னு. ஆனால் நம்மளையும் மறந்து ஒவ்வொரு கோல்களுக்கும் ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டுறதும் ரசிகர்த்தும் இந்த படத்திற்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட்டேஜ் இந்த படம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக். இந்த படத்திற்கு டெஃபினட்டாக ஏஆர் ரஹ்மான் வந்து வேற லெவலில் வணக்கட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பீலே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்திற்கு இசைப்பு ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் வந்து ஃபுட்பால் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த படமும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஸோ அதனைத் தொடர்ந்து மறுபடியும் ஒரு ஃபுட்பால் கதை கிளம்பி ஏஆர் ரஹ்மான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு மைலேஜாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவுக்காக ஒரு படம் பண்ணுறோம், இந்தியாவுடைய பெருமையை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து வாங்கின காசை விட அதிகமாக பண்ணப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கடி வேலையை பார்த்துருக்காரு. ஸோ அந்த விதத்தில் இசைப்பு ஏஆர் ரஹ்மானுடைய வொர்க்ஸ் இந்த படத்தில் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. படத்துடைய டியூரேஷன் ஆனது 3 மணி நேரம் 5 நிமிஷமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் ஆனது உங்களுக்கு பெரிய லெவலில் தெரியாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு டிப் இருந்தாலும் அந்த டிப் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு மேண்டேட்டரியாக தேவைப்படுற ஒன்று. ஸோ அந்த டிப்புக்கு அப்புறம் ஒரு ரைஸ் கிடைக்கிறது இந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு சூப்பர் எலிவேட் பண்ணுது. அந்த த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் த ஷோ அப்படிங்கிறது தான் இந்த படத்தை வந்து டாப் நாச்சில் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்காகவே ரஷ்யாவிலேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்க்ளூசிவாக ஹையர் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது. இந்த படத்துடைய அந்த கிளாஸை வந்து இன்னும் ஒரு பக்கம் ஏற்றிருக்கு. ஸோ எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், நானும் சொல்கிறது ஒன்று தான், டெஃபினட்டாக அஜய் தேவ்கனுக்கு அடுத்த ஒரு நேஷனல் அவார்டு இந்த படத்தில் இருந்து இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸாக எஸ் ஏ ரஹீமா மாறி அஜய் தேவ்கன் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் பிளாக்டான ஒரு அஜய் தேவ்கனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் சட்டிலாக காமாக கம்போஸ்டாக யோசிக்கக்கூடிய ஒரு அஜய் தேவ்கனை இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. டெஃபினட்டாக அஜய் தேவ்கனுக்கு மைதான் படத்துக்கும் ஒரு நேஷனல் அவார்டு காத்துட்ருக்கு.